வெல்கம் டு ஃபுட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேனல். வணக்கங்க. எபிசோட் நம்பர் 1, உடல் பொருள் ஆனந்தி. ஒரு நாள் நட்ட நடு ராத்திரி, பரந்த வெளியில் ஒரே ஒரு வீடு. வெளியில் இடி மின்னல் காத்துன்னு மழை நல்லா அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருந்தது. அந்த வீட்டில் அப்படி ஒரு மயான அமைதி. தனிமையில் தவம் இருக்கும் வீடு. தவம் இருக்கும் முனிவர்கள் மனசில் ஒரு அமைதியும் ஆனந்தமும் எப்பயுமே இருக்கும். பட் இந்த வீட்டில் யார் மனசுலையும் அமைதி ஆனந்தம்னு எதுவுமே இல்லை. வீடு அமைதி இல்லாமல் போய் பல மாதம் ஆச்சு. அந்த நைட்டில் மாடி ரூமில் இருந்த ராமநாதனுக்கு வெளியில் அடிக்கிற புயலுக்கு மேலே அவன் மனசில் புயல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஞ்சு ஞானி சொல்லியிருக்கார், வாழ்க்கையில் ஒரு முறையாவது தற்கொலை செய்து கொள்ள நினைக்காத மனிதனே இல்லைன்னு. அதுதான் ராமநாதன் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருந்தது. ரூமில் இருந்த பீரோவை போய் திறந்தான். அதில் இருந்து துப்பாக்கியை கையில் எடுத்துக்கிட்டான். பக்கத்தில் இருந்த லெட்டரையும் எடுத்துக்கிட்டான். படிக்க ஆரம்பித்தான். இதுக்கு முன்னாடி அந்த லெட்டரை பல முறை அவன் படிச்சிருக்கான். இப்பொழுது வாசிக்கும் போதும் அவன் ஃபேஸில் பீதி, பயம், வருத்தம்னு எல்லாமே இருந்தது. பல நன்மைக்காக, பலரோட நன்மைகளுக்காக ஒரு தவறை செய்வது மேல்னு அந்த லெட்டரில் ஒரு லைன் எழுதியிருந்தது. அதை மறுபடி படிக்க ஆரம்பித்தான். மின்னலும் இடியும் கொஞ்சம் கூட குறையாமல் இருந்துச்சு. ரூமோட ஜன்னலோட கதவுகள் எல்லாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை க்ளோஸ் பண்ண போன ராமநாதனுக்கு ஒரு பெரிய ஷாக். வெளியில் அந்த இடி மின்னல் மலையிலையும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அவனுக்கு நல்ல ஃபெமிலியரான ஆளோட சிரிப்பு சத்தம் தான் அது. திலீபனோட குரல் மாதிரி இருந்தது. யார் திலீபன்? வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். பார்த்ததும் சோஃபாவில் உட்காந்து ஒரு குழந்தை மாதிரி அழுக ஆரம்பித்தான். காத்தோட ஃபோர்ஸுக்கு பக்கத்து ரூமோட டோர்லாம் திறந்துக்குச்சு. அங்கே உள்ள சீதா அழுதுகிட்டு இருந்தான். சீதா ராமநாதனோட மாமன் மகள். சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே படித்து வளர்ந்தவங்க. சீதாவோட அப்பா ராமலிங்கம் தான் ராமநாதனையும் வளர்த்தாரு. சீதா அழுகிறதுக்கும் அவளோட லைஃப் இப்படி ஆனதுக்கும் காரணம் திலீபன் தான். யோசிச்சு அவனுக்கு திலீபன் மேலே கோபமாக வந்தது. அகெயின் அவனோட ரூமுக்கு போனான். அந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். கையில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டான். ரொம்ப மன வருத்தத்தோடையும் துக்கத்தோடையும் திலீபன் கண்டிப்பாக சாக தான் வேணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர ஆரம்பித்தான். கீழே திலீபனோட அம்மா மீனாட்சி அம்மாள் உட்கார்ந்துருந்தாங்க. இப்படி ஒரு நல்லவங்களான அம்மாவுக்கு புத்திர சோகம் கொடுக்கவே கூடாதுன்னு யோசிச்சு ஒரு செகண்ட் அவனோட திலீபனை குழந்தைங்கிற ஐடியாவிலிருந்து பின்வாங்கிட்டான். அன்னைக்கு அந்த அம்மா திரும்பி ராமநாதன்கிட்ட பேசாமல் இருந்திருந்தான், அன்னைக்கு இருந்த விபரீதம் நடக்காமையே போயிருக்கும். பட் மீனாட்சி அம்மா அவன்கிட்ட திரும்பி பேச, நானும் திலீபனும் உன் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நீ எவ்வளோ நல்லா இருந்திருக்க, அந்த திலீபன் செத்து போயிருந்தானா, சீதா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான்னு சொன்னாங்க. திலீபன் கண்டிப்பாக சாகுறது தான் கரெக்டுன்னு யோசிச்சு முடிவு பண்ணி வெளியே கிளம்பினான். போகும்போது மீனாட்சி அம்மாள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். எதுக்கு மன்னிப்புன்னு மீனாட்சி அம்மான் கேட்க, நாளைக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ பார்க்குறது சுந்தரம் மனநிலை ஆஸ்பத்திரி. அந்த ஹாஸ்பிட்டலில் மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு கிட்ட ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூமில் திலீபன் உட்கார்ந்துருந்தான். அந்த ரூம் ஃபுல்லாக செக்யூரிட்டியோடு இருந்தது. ரொம்ப சேஃப்டி பண்ணி வச்சுருந்தாங்க. இரும்பு கம்பிகள், இரும்பு கதவுன்னு பயங்கரமான பைத்தியம் கூட ஈஸியாக தப்பிக்க முடியாத அளவுக்கு அந்தளவு அந்த ரூமை சேஃப்டி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ திலீபன் என்ன பைத்தியமா? அவன் ஒரு பைத்தியம்னா அவனை எதுக்கு ராமநாதன் கொல்ல போகணும்? திலீபன் இங்கே இருக்கானா? அப்போ ஜன்னலுக்கு வெளியில் திலீபனோட சிரிப்பு சத்தம் கேட்டதே ராமநாதனுக்கு. அப்போ அது யார்? அந்த லெட்டரில் என்ன இருந்தது? யார் எழுதின லெட்டர் அது? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.